இந்த ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ ஒரு ப்ரீமியமான பிளாட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் இந்த பிளாட் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு ப்ரீமியமா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ரேட் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கோம் அப்படின்ற மன திருப்தி கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, 25 லட்சம் ரூபாய்க்கும் நீங்க வீடு கட்டிக்க முடியும். 25 லட்சம் ரூபாய்க்கு வீடுன்னு சொல்லும் போது 1 BHK அப்படின்னு நினைச்சிருவாங்க. நாங்க கட்டுக்கிட்ட 2 BHK. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஏன்னா நானுமே அதை நினைச்சேன், 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 1 BHK கட்டி தருவாங்க அப்படின்னு. பட் 2 BHK 25 லட்சம் ரூபானா ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும், அதுவும் இந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராஜெக்ட்ல. கண்டிப்பா. ஸோ இந்த 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு மட்டும் இல்லை, நாங்கள் சொல்றது இடத்தோடு சேர்த்து சொல்றோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயோ டெவலப் ஆகாத இடத்துல போய் ரேட் ரொம்ப கம்மியா கேக்குது சொல்லி நிறைய பேர் இடம் வாங்கி போடுறாங்க. ஓகே. பட் சுத்த வேஸ்ட் போடுறது. ஆனா இந்த மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க இடம், ஸோ பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ப்ராஜெக்ட் வீடு எல்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ இப்ப நீ வீடு கட்டி குடியேறணும் அப்படினாலுமே இங்க குடியேறிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல டெவலப் இருக்குது. ஹாய் கைஸ், ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா நம்ம நண்பரை தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் தமிழா. இவரு கிட்டத்தட்ட எக்கச்சக்க ப்ராஜெக்டை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காரு தமிழ்நாடு முழுக்க. இப்ப நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம்டா, இவரோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்ப நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்கே லொகேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் க்ரோத் எந்த அளவில் இருக்க போகுது, இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி ப்ரோ இருக்கீங்க? அலகம்துல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? அலகம்துல்லா. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடு நம்மளே குலாப் பண்ணி போட்டுருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ முதல் தடவையா உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பா. ஸோ அதனால உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், நம்ம ஃபாலோவர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? புதுசா வர்ற கஸ்டமர் ஃபாலோவர்ஸுக்கு உங்களை பத்தி தெரியாது, அதனால உங்க பேர் என்ன, நீங்க எடுத்துருக்கிற இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? ஹாய் காய்ஸ், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம்னா, சார் சொன்ன மாதிரி தான், தமிழ்நாடு முழுவதும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரையும் எங்கெங்கே பிளாட் இருக்குதோ அதெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளே நிறைய வீடியோ கொலாப் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ ஒரு ப்ரீமியமான பிளாட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் இந்த பிளாட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலியாக தெரியக்கூடிய இந்த படப்பே இருக்கு இல்லையா, படப்பே செப்பன்ஜர் தான் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஜுவல் சிட்டி அப்படின்னு வச்சிருக்கோம். சூப்பர் பாய். அதாவது நீங்கள் ப்ராஜெக்டை வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க என்னென்ன விஷயம் ஸ்பெஷலா ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்க மக்களை கவர மாதிரி? சோ மக்களை கவர்றதுக்கு பேசிக்கா என்னென்ன விஷயம் தேவையோ அதையும் தாண்டி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா, என்ட்ரன்ஸ் கிராண்டா ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் ரெடி பண்ணிருக்கீங்க. எப்பவுமே ஒரு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம், 24/7 செக்யூரிட்டி இங்கே தான் இருப்பாரு. ஆமா, ஓகே. இது இல்லாம சிசிடிவி கேமரா இங்க இருக்குது, 24/7 இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சூப்பர். சோ அப்படியே உள்ள போனீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிறேன். ஓகே ஓகே. சோ ஆர்ச் இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒயில்டா பிளாக் டாப் கொடுத்துருக்கோம். 30 அடிலையும் இருக்குது, 40 அடிலையும் இருக்குது. ஸோ சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் பட்டிருக்கோம். ஓகே. ஆக்சுவலி நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? இது இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்ல சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது. ஓகே. ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நம்ம லைட் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஓகே ஓகே. சூப்பர். இது இல்லாம இபியும் கொடுத்துருக்கோம். ஓகே சூப்பர் ப்ரோ. இபி கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க, பட் வந்து அந்த கனெக்ஷன் எதையுமே காண, வயர் எதையுமே காண. ஆமா. ஸோ வயர் எதுவுமே நாங்க அவுட்ல கொடுக்கல, எல்லாமே அண்டர் கிரவுண்ட் இபியில தான் நம்ம. அண்டர் கிரவுண்ட் இபியா? சூப்பரான விஷயமா. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் இபி இருக்கு இல்லையா, இது வந்து பிரீமியம் ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. ஆமா ஆமா. நம்ம லோ பிரைஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்லயும் அண்டர் கிரவுண்ட் இபி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஏண்டா இது, நானுமே நிறைய பிரீமியம் பிளாட் பண்ணியிருக்கேன், அந்த பிளாட்ல கூட அண்டர் கிரவுண்ட் இபி வந்து நிறைய பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்து இந்த பட்ஜெட்ல, இந்த மிட் பட்ஜெட்ல வந்து இவங்க அண்டர் கிரவுண்ட் இபி கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயமே நம்ம பார்க்கலாம். இது இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பைப் லைன் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம சைட்டை பார்த்தாலே தெரியும், ரொம்பவே கிரீனஸா இருக்கும் இல்லையா. என்ன காரணம்னா, ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நாங்க இண்டிவிஜுவலா அவனிட்ரிஸும் கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இது இல்லாம இன்னும் இங்க நிறைய அமெனிட்டிஸ் இருக்குது. சோ நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கான காரணத்தை நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா. ஒரு பிரீமியமான ப்ராஜெக்ட், ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல நாங்க கொடுக்குறோம், அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்த ஏரியால பெர் ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு போய்கிட்டு இருக்கு, நீங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சேல் பண்றீங்க? சோ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல அடுத்த காம்பவுண்ட், அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா 2400 ரூபாய், 2500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. பட் நம்ம இவ்வளவு கிராண்டா அமௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து 2700 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இது வந்து நான் எடுத்தக்கூடிய ப்ராஜெக்ட் இல்லையா. ஓகே. சோ சென்னை ஃபுல்லா நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இங்கே இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். நவம்பர் 15 நீங்க வந்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்க முடியும். 2000 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்க முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க, கிட்டத்தட்ட பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 ரூபாய் கம்மியா தெரியும். கிட்டத்தட்ட 400 ரூபாய். ஓகே ஓகே. அதான் கைஸ், நவம்பர் 15 நீங்க இந்த இடத்துல ஒரு பிளாட்டை புக் பண்ண பாருங்க. ஏன்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 200 ரூபாய் கம்மி பண்ணி தராங்க நவம்பர் 15 வர. ஓகே ப்ரோ, பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நவம்பர் 15 வந்தா 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு?
ஸோ நம்மள பார்த்த அப்படின்னா 586 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தவும் இங்கே பிளாட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே சூப்பர். நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எந்த ஃபேஸிங்கிலும் இப்போ வந்து எடுத்துக்கிற முடியும். எல்லா ஃபேஸிங்லையுமே இப்போ பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. இது இல்லாமல் கார்னர் பிளாட்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ இது இல்லாமல் நீங்கள் கமர்ஷியலாக ஒரு ஷாப்புக்காக பிளாட் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமர்ஷியல் பிளாட்டுமே இங்கே கமர்ஷியல் பிளாட்டுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. பாய் இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டை பாருங்க, பக்கத்தில் கூட ப்ராஜெக்ட் பாருங்க. ஓகே ஓகே. ஸோ வித்தியாசம் தெரியும், நம்ம ப்ராஜெக்ட் வந்து மேட்டில் இருக்குது. ஓகே. பக்கத்தில் வந்து வீடுலாம் கட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் பார்த்தாலே தெரியும் எல்லாம் வீடு கட்டிருக்காங்க. ஸோ வீட்டை வந்து ஒரு 5 அடிக்கு மேலே தான் நம்ம பிளாட்டே இருக்குது. ஸோ வீடை பார்த்தாலே தெரியும், வீட்டு இங்கிருந்து பார்த்தேன்றாலே தெரியும் அந்த வீடு வந்து ஸ்டார்டிங் எந்த அளவில் இருந்து தெரியுது. உங்களுக்கு கிரவுண்டில் இருந்து தெரியாது, வீட்டோட பாதியில் இருந்து உங்களுக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டை இவங்க எந்த அளவுக்கு ஏற்றி பில்ட் பண்ணியிருக்காங்கன்றே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோடுக்கும் பிளாக் டாப் ரோடுக்கும் இந்த பிளாட்டுக்கும் பாத்தீங்களேன் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே ஓகே. நிறைய ப்ராஜெக்ட்ல பாத்துるப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. இந்த ரோடு மேல இருக்கும், பிளாட் எல்லாமே கீழ இருக்கும், தண்ணி அப்படியே நிக்கும். பட் நமக்கு அப்படி கிடையாது, தண்ணி போறதுக்கும் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே. அப்ப வந்து 200% வாட்டர் லாகிங் இங்க இருக்காது. மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இவ்வளவு பிரீமியமா ரெடி பண்ணிருக்கீங்க, ஒரு மிட் ரேஞ்சில தான் பிரைஸும் கோட் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஒரு பிளாட் சூஸ் பண்ண எனக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்? அட்வான்டேஜ் இருக்கும்னு கேக்குறீங்களா? சூப்பர். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரீமியமா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ரேட் ரொம்ப கம்மியா வாங்கிருக்கோம் அப்படின்ற மனதிருப்தி. 2000 ரூபாய் தான் இவ்வளவு பிரீமியமா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரேட் ரொம்ப கம்மியா வாங்கிருக்கோம் அப்படின்ற மனதிருப்தி கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே. சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாக்கும்போது, 25 லட்சம் ரூபாய்க்கும் நீங்க வீடு கட்டிக்க முடியும். 25 லட்சம் ரூபாய்க்கு வீடுன்னு சொல்லும் போது 1BHK அப்படின்னு நினைச்சாங்க, நாங்க கட்டுக்கிட்டதாவது 2BHK. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஏன்னா நானுமே அதை நினைச்சேன், 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 1BHK கட்டி தருவாங்க அப்படின்னு. பட் 2BHK 25 லட்சம் ரூபாய்னா ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பா தான் இருக்கும், அதுவும் இந்த ஒரு பிரீமியமான ஒரு ப்ராஜெக்ட்ல. கண்டிப்பா. சோ 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு மட்டும் இல்ல, நாங்க சொல்றது இடத்தோட சேர்த்து சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயோ டெவலப் ஆகாத இடத்துல போய் ரேட் ரொம்ப கம்மியா கேக்குது சொல்லி நிறைய பேர் இடம் வாங்கி போடுறாங்க. ஓகே. பட் சுத்த வேஸ்ட் போடுறது. ஆனா இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்க இடம், சோ பொண்ணுக்கு பார்த்தா தெரியும் எல்லாமே ப்ராஜெக்ட் வீடு எல்லாம் வந்துச்சு இல்லையா. சோ இப்ப நீங்க வீடு கட்டி குடியேறணும் அப்படினாலுமே இங்க குடியேறிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு நல்ல டெவலப் இருக்குது. இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு இடம் இருக்குது. ஓகே. சோ இங்க இருந்து 7 கிலோமீட்டர் பின்னாடி போனீங்க அப்படின்னா மன்னிவாக்கம் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், படப்பையில இருக்குது அப்படின்னு. ஓகே ஓகே. படப்பையில இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராஜெக்ட். கண்டிப்பா சூப்பர். சோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம உரகடம் இருக்கு இல்லையா, உரகடத்துல டைட்டில் பார்க் வருது. ஓகே ஓகே ஓகே. சோ முதல்ல சொன்ன மாதிரி தான், டெவலப் ஆகாத இடத்துல போய் நீங்க இடம் வாங்குறதுக்கு பதில செம்ம குரோத் இந்த ஏரியால இருக்குது. நீங்க இங்க இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல குரோத் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே. ஒரு 5 to 6 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல குரோத் இருக்குன்னு சொல்றீங்க, காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சோ குரோத் கேட்கும் போது நான் மத்த யாருமே கம்பேர் பண்ணவே இல்லை. ஓகே ஓகே. சோ இந்த ஏரியாவிலேயும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 லட்சம் ரூபாய் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்பெல்லாம் பின்னாடி இந்த மாதிரி வீடுகள் எதுவுமே கிடையாது, எந்த குரோத்துமே கிடையாது. ஓகே ஓகே. இப்போ இதே இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட் 20 லட்சம் ரூபாய் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 10 மடங்கு வருஷத்துக்கு ஒரு மடங்கு கூடுதா? ஆமா. சோ கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு கூட இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இங்க குரோத் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. ஓகே சூப்பர். இன்னும் சொல்ல போனோம்னா பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு வீடுகள் இருக்கு அப்படின்றது. ஓகே ஓகே. உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஏத்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாம பாய், நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா படப்பைக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இருக்கு இல்லையா. ஓகே. சோ நீங்க எது எடுத்துக்கலாம், பள்ளிக்கண்ணி எடுத்துக்கலாம். பள்ளிக்கண்ணில ஜெயசந்திரன் வந்து இல்லையா, அதுக்கு அப்புறம் தான் அதோட குரோத் வேற மாதிரி இருக்குது. ஆமா, ஏன்னா நானே அந்த ஏரியால முன்னாடி இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். இப்ப இருக்க குரோம்பட்டு எடுத்துக்கீங்களா, குரோம்பட்டு இருக்கீங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சர்ணாஷ்டிரம் வந்ததுக்கு அப்புறம் தான் குரோம்பட்டோட குரோத் வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு விசி லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சர்ணாஷ்டோரும் டிமார்ட்னு பாத்தீங்கன்னா படப்பையில இடம் வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே. சோ இந்த படப்பையில ஷோரூம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும் இந்த இடத்தோட குரோத் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல டைட்டில் பார்க் வரப்போகுது. ஆமா, அதுவே ஒரு பெரிய குரோத்துமே. ஏன்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அடையார் டெவலப் ஆனதை அந்த டைட்டில் பார்க்க வச்சுருந்தேன். அந்த டைட்டில் பார்க்க இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சரவணா ஸ்டோர் வேற என்ன டிமார்ட். டிமார்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ டிமார்ட்டுமே சரவணா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இந்த படப்பையில் வருது. ஓகே சூப்பர் சார் சூப்பர் சார். ஓகே, இவர் எல்லாமே கேட்டாச்சு, குரோத்து சொல்லிட்டீங்க, ப்ரீமியமாக ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிட்டீங்க. முக்கியமான விஷயத்தை கேட்க மாட்டது, என்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவே கேட்கல இல்லையா? ஆமா, நம்ம பாத்தோம்னா டிடிசிபி வாங்கிட்டோம், ரவாவும் வாங்கிட்டோம். பை இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்டோட 50 வருஷத்துக்கான தாய்ப்பத்தம் நம்மகிட்ட இருக்குது. ஓகே பை. ஓகே, அந்த அளவுக்கு இங்க டாக்குமெண்ட் கிளியரா இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, 100% டைட்டில் கிளியரா இருக்கு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, உங்க வீடியோ எல்லாம் நான் பாத்திருக்கேன், போற இடம்ல ஏதாச்சும் ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்க தான் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நானுமே கேட்பேன், என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க நம்ம கஸ்டமருக்கு? பார்க்க வந்தாங்கன்னா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? சோ சைட் விசிட் கேட்கும் பொழுது ஃபேமிலியோட நீங்க வர்றீங்க அப்படின்ற
பட்சத்துல நாங்களே கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் ஆஃபர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. ஸோ ஸ்பாட்ல நீங்க புக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் பண்ணி தரோம். ஆல்ரெடி உங்க 2200 பேர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நவம்பர் 15 வரைக்கும் வெறும் 2000 பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம யூடியூப் சேனல் பேர் நீங்க சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபருமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரீமியமான ப்ராஜெக்ட்ல உங்களுக்கான ஒரு பிளாட்டை முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரமா புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா புக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் பத்தியான எல்லா தகவலையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நண்பரோட நம்பரை ஸ்கிரீன்ல தரேன், நீங்க டைரக்டா காண்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சைட் விசிட் வேகமா வந்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் மூலமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். என்ன போல் வாழ்க்கை.